Hello friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கேட்ட ஒரு வீடியோ ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடச்சிது போடுறதுக்கு ஓகேங்களா. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு வந்து எப்படி கார்டிங் வந்து சொல்லி தரது அப்படின்னா அவர் வந்து இந்தியன் பறை டாக்கு கேட்டிருந்தார். நான் எதுக்கு அதுக்கு மட்டும் போடணும், ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு காமனாக போட்டுடலாமே தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கார்ட் ட்ரைனிங் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேசிக் ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக் வந்து இப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தது கார்டிங்க்கு போக முடியும் ஓகேங்களா. ஸோ பேசிக் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 months ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் பேசிக் கமாண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் கமாண்ட்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோக்கு பார்க்க வாங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் அந்த டாக்கு தான் வந்து கார்டிங் வந்து சொல்லி தரப்போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த டாக் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்கும் வந்துமே அதாவது கார்டிங் வந்து தெரிஞ்சிருக்கும். 90% ஆஃப் டாக்ஸ்க்கு வந்து மீதி இருக்க 10% ஆஃப் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் லேப்ரடார் கோல்டன் ரிட்ரைவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் மால்டீஸு டாய் ப்ரீட் அதாவது ஓகேங்களா மால்டீஸு பக்கு இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்க டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக் டாய் இல்லை ஒரு பாலு ஒரு போன் இல்லை ஒரு ரப்பர் ஏதாவது ஒரு டாய்ன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா இல்லை யாராவது இந்த எடுத்தாங்கன்னா அது வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து பிடுங்க பார்க்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. அது என்னோடய டாய் நீ ஏன் எடுக்கிற அப்படின்ட்டு அதுவும் மெயினாக ராட்வெயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து எடுக்க வரும் ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி நேரத்தில் அது வந்து உங்கள்கிட்ட பிடுங்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கார்ட் பண்ணுறதுக்கு வாட்ச்னு சொல்லுவாங்க இல்லை கார்டுனே சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணலாம். கார்டுன்னு சொல்லி கூட ட்ரெயின் பண்ணலாம் வாட்ச்னு சொல்லி கூட ட்ரெயின் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் வந்து வாட்ச் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அது உங்கள்கிட்ட பிடுங்கிடுச்சு அப்படின்னா குட் பாய் வாட்ச் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுங்க ஓகேங்களா. ஸோ டெய்லி நீங்கள் வந்து இதை ரொட்டீனாக பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே தெரிஞ்சிடும் ஓகே இவர் வந்து இவர்கிட்ட இருந்து பிடுங்க அதாவது இவர் வந்து வாட்ச்னு சொன்னாருன்னா நம்ம இந்த மாதிரி பிடுங்கிடணும் அப்போ நம் அப்போ வந்து நமக்கு ட்ரீட் கிடைக்கும் அப்படின்ட்டு அது வந்து நம்மக்கிட்டேருந்து நம்ம அதை எடுத்தோன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த ட்ரீட்காக பிடுங்க பார்க்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் டாக் வந்து நல்லா கற்றுக்குச்சு ஓகேப்பா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாய் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து அந்த எப்படி சொல்கிறது அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா அதாவது இந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது கையில் வந்து அந்த டாக் வந்து கடிச்சா பல்லு படாமல் வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று கையில் சொத்து அதாவது ஒன்று போட்டிருப்பாங்க அவங்க. நீங்கள் வேணா அதை நீங்கள் வாங்கலாம், இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லை நல்லா டர்க்கி டவல்ஸ் இந்த மாதிரி நல்லா திக்கான துணி நல்லா ஒரு 4-5 சேர்த்து கையில் சுற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு பெனிஃபிட் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கையில் சுற்றிக்கிட்டு வாட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிடிக்குதா இல்லையான்னு பாருங்கள். அப்படி பிடிக்கலன்னா மறுபடியும் நீங்கள் அந்த டாய் வச்சு தான் பண்ணியானோ. இதே ஜெர்மன் ஷெப்பர்டு ராட்வில்லர்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஸ்பீடாக கற்றுக்கோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ராட்வில்லர் பார்த்திங்கன்னா அதோடய ஜீன்லேயே வந்து கார்டிங் சென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கும். அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம சொல்லவே வேணாம், எல்லாமே ஈஸியாக கற்றுக்கும். ஒரு 4-5 ஸ்டெப்ஸு அது எல்லாமே ஈஸியாக கற்றுக்கும். பேசிக் ட்ரைனிங்காக வந்து நீங்கள் ஸ்பீடாக முடிச்சிடலாம் ஜெர்மன் ஷெப்பர்டில். அதனால் நீங்கள் ஸ்பீடாக வந்து கார்டிங்க்கு வந்துடலாம் ஜெர்மன் ஷெப்பர்டில். அதுக்கப்புறமா உங்கள் டாக் வந்து டாய் இல்லாமல் உங்கள் கையை கடிக்குது அப்படின்னா அப்போ வந்து ஓகே ஓகேப்பா கற்றுக்கிட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓகே ஸ்டாப் இல்லை நோ அப்படின்னு சொன்னிங்கன்னா பேசிக் ட்ரைனிங்கில் அது வரும். அதனால் அது விட்டுரும் உங்கள் கையை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்கன்றதுனால ட்ரீட்டுக்காக அது பண்ணுவோம். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு வச்சு உங்கள் ஃப்ரெண்டோட கையில் அந்த துணியெல்லாம் சுற்றிட்டு அவரு அதாவது நீங்கள் வந்து அதை உங்கள் டாகோட லீஷை பிடிச்சிக்கிட்டு அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வந்தோடனே வாட்ச் இல்லை கார்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது போய் உங்கள் ஃப்ரெண்டோட கையை கடிக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி கடிச்சிடுச்சுன்னா உங்கள் டாக் சூப்பராக வேறு லெவலில் கற்றுக்குச்சு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அங்கே ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட கையை கடிச்சிடுச்சுன்னா ஓகே கற்றுக்குச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வேறு ஒன்றுமே இல்லை அது கற்றுக்குச்சு. ஸோ உங்கள் டாக்கு இதுக்கப்புறம் கார்டிங் தெரியும் அவ்வளோதான் ஓகேங்களா.
இப்போ நீங்கள் ஒரு லே அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ராட்வீலருக்கோ ஜெர்மன் ஷெப்பர்டோ கற்றுக்கிட்டோம் ஸ்பீடாக கற்றுக்கும். ஆனால் நீங்கள் அதே ஒரு லேபரடார் கோல்டன் ரிட்ரைவருக்கு போகும்போது கண்டிப்பாக நல்லாவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அது திட்டுறதோ அடிக்கிறதோ அதுக்கிட்ட வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா லேபரடார் கோல்டன் ரிட்ரைவர்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. ஸோ சில பேர்லாம் வந்து கேனத்தனமான ஒரு வேலைகள்லாம் செய்ய சொல்லுவாங்க. என்னென்னா உங்கள் டாகை கட்டி போட்டு வைங்க, தனியாக வைங்க, அப்போ தான் அதுக்கு வந்து இன்னும் நல்லா அதாவது நல்லா கார்டிங் சென்ஸ் ஏறும் ஓகேங்களா, நல்ல டெரர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேனத்தனமான விஷயத்தெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு இருக்கும்போது தனியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஓகேங்களா, அந்த மாதிரி டிப்ரெஷன் அதுக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த டிப்ரெஷன் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உங்களே கடிக்க வரும் அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கடிக்க வரும். ஸோ உங்களை கிட்டே அலோவ் பண்ணாது, ஃபுட் அக்ரெஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே நீங்கள் வந்து ராட்வீலருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அங்கே என்ன பண்ணுன்னே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ராட்வீலருன்னு இல்லை, மெயினாக எந்த டாகும் கட்டி போட்டு வச்சிருந்தாலே அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதுவும் ராட்வீலர்லாம் கட்டி போச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஸ்ட்ரெஸ் அதாவது ஐயோ ஈஸியான்றதே வாய்க்குள்ளது ஓகேங்களா. ஸோ ஸ்பீடாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாலியான டைப் அதுவும் ஓனர்கிட்ட வந்து. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கட்டி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு உங்களே கடிச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி எவனாவது சொன்னாலும் இந்த மாதிரி கேனத்தனமான வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதுக்கு தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நான் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கேட்கலாம். அதுக்கப்புறமா அடுத்ததாக என்ன வீடியோ போடணும், நான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பெஸ்ட் தமிழ் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.